உலகில் எந்த சக்தியாலும் எங்களை ஒழிக்க முடியாது. ஹமாஸ் தலைவர் பேட்டி. லெபனானில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஹமாஸ் மூத்த தலைவர் ஒசாமா ஹம்தான் கூறியதாவது, காசாவில் தொடர்ந்து ஹமாஸ் நீடிக்கும். கைப்பாவை அரசு காசாவை ஆட்சி செய்வதை ஹமாஸும் காசா மக்களும் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஹமாஸ் இத்துடன் ஒழிந்துவிடும் என சிலர் நினைத்து வருகிறார்கள். ஒவ்வொரு காசா மக்களின் மனசாட்சியிலும் ஹமாஸ் தொடர்ந்து வாழ்ந்து வரும். அதனை உலகில் எந்த சக்தியாலும் ஒழிக்க முடியாது. இரண்டாம் உலகப் போரின் போது பிரான்சில் ஒரு பொம்மை அரசை நிறுவி ஜெர்மனி அதனை மறைமுகமாக ஆட்சி செய்தது. அதுபோன்ற ஒரு பொம்மை அரசாங்கத்தை காசா மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என ஒசாமா ஹம்தான் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டால் அந்த பகுதியை யார் ஆட்சி செய்வது என்ற கேள்வி தொடர்ந்து உலக நாடுகளால் எழுப்பப்படுகிறது. மேற்கு கரையை ஆட்சி செய்யும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸிடம் அதனை ஒப்படைக்க அமெரிக்கா விரும்புகிறது. காரணம், அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இணங்கி செல்வார் என கூறப்படுகிறது. ஆனால் 2006 தேர்தலில் மஹ்மூத் அப்பாஸை காசா மக்கள் புறக்கணித்தனர். தற்போதும் அவருக்கு எதிரான கடுமையான மனநிலை நிலவுகிறது. எனவே இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கவலை அனைவரிடமும் எழுந்துள்ளது.